ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரபு பேசுகிறேன். இன்றைக்கி நான் ப்ராப்பர்ட்டி எங்கே பார்க்க வந்திருக்கேன்னா, குன்றத்தூர் லொக்கேஷனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு பக்காவான வில்லா ப்ராஜெக்ட் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது 1 கோடி ரூபாவில் ஒரு வில்லா பார்க்குறீங்க, எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து 1 கோடி ரூபாவில் முடியணும் ஒரு வில்லா கம்யூனிட்டி வேணால் கண்டிப்பாக இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் குன்றத்தூர்லேயே இது. ஸோ இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, டோட்டலாக 30 வில்லாஸ் உங்களுக்கு பிளாட் ப்ளஸ் பில்டப்போட பண்ணி கொடுக்குறாங்க. செப்பரேட்டட் கார் பார்க்கிங் இருக்குது, இண்டிபெண்ட் வில்லாஸ், காம்பவுண்ட் வால், ஃபுல்லி உங்களுக்கு சேஃப்டி ப்ரிகாஷனோட சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு வில்லா கேட்டட் கம்பெனி, 30 வில்லாஸ் தான். அதனால் யாராவது இன்ட்ரெஸ்ட்னா மேலே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸிங் பேசி வாங்கிக்கலாம். ஸோ கார் பார்க்கிங்கான செப்பரேட்டட் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக வந்து செப்பரேட்டட் இண்டிபெண்ட் வில்லாஸ்னால் எல்லாத்துக்கும் காம்பவுண்ட் வால் செப்பரேட்டாக வந்துடும். செட் பேக்ஸும் விட்டுருக்காங்க, நீங்கள் நல்லா வாக் பண்ணி வரதுக்காக செட் பேக் செப்பரேட்டட்ஸாக இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை. ஸோ ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு வந்து லுக் வைஸும் நல்லா இருக்குது, எலிவேஷன் லுக் வைஸும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து அதுக்கான ஒரு பில்டிங் டு இன்னொரு பில்டிங்கான ஆக்சிஸும் நல்லா விட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எலிவேஷன் லுக்குக்காக உங்களுக்கு ஓடு போட்டிருக்காங்க, மேலே அந்த ஸ்டீலோடு போட்டு ஓடு உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸில் டோர் மெயின் டோர்லேயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்காங்க சேஃப்டி இதுக்காக. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ் செப்பரேட்டடாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபுல்லி இவங்க வந்து பார்க்குறது இப்போ நம்ம மாடல் ஹவுஸ் தான் பார்த்துட்ருக்கோம், ஆக்சுவல் யூனிட்டும் இதே தான். ஸோ சேம் லைக் இது வந்து ஃபுல்லி இன்டீரியர் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. ஸோ இது வேணாலும் யாரும் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 1 கோடி ரூபாவில் நான் ஒரு வில்லா பார்க்கணும் ஒரு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ 95 லேக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சொல்ல போனால் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இது லிவிங் கம் டைனிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் தான் சேஃப்டிக்காக. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டோர் லாக்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டட் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல் டைப்பில் அவங்க கொடுத்து ஃபுல்லி வந்து கீழே வந்து உங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மேலேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சு எக்ஸாஸ்ட்கான ப்ரொவிஷன்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க வால் டைலிங்கோட. சிங்க் வந்து ஆன்டி டஸ்ட் சிங்க்னு சொல்லுவாங்க இது. ஸோ ஈஸி யூஸபிள் சிங்க். ஸோ அது வந்து செட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு. ஸோ கீழே ஒரு செப்பரேட்டட் வந்து காமன் பெட்ரூம் மாதிரி கொடுத்துறாங்க. கெஸ்ட் யாராவது வராங்க, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்கனாலும் கீழே அந்த பெட்ரூமை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நல்லா கொடுத்துறாங்க. இதுலேயும் ஃபுல்லி வார்ட்ரோப் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு வந்து அவங்க கட்டி தருவாங்க. ஆல்ரெடி கட்டின வீடும் இருக்குது. ஸோ இதில் எதாவது நீங்கள் மாடிஃபிகேஷன் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்டீரியர்ஸ் வேணாலும் இவங்ககிட்ட நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ பண்ணி கொடுத்துருவாங்க. கீழே ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூமோட கொடுத்துருக்காங்க வில்லாஸில். ஸோ இதுதான் ஒரு மெயின் விஷயம். ஏன்னா சில இதில் வந்து கீழே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து அது கீழே வந்து பிளான் பண்ணி கீழே ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் படிக்கட் ஏறும் போதே மேலே ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு வென்டிலேஷன் அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஏரியாவில் நல்ல ஒரு வென்டிலேஷனாக இருக்கும் மார்னிங் டைமில். ஸோ மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதை ஏன் மாஸ்டர் பெட்ரூம் நம்ம சொல்கிறோம், நான் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ இதில் அட்டாச் ரெஸ்ட்ரூம் ஒரு சிங்கிள் பால்கனியோட வருது. இங்கேயும் உங்களுக்கு ஃபுல்லி இவங்க வார்ட்ரோப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ 3 பெட்ரூம்லேயும் நல்ல ஒரு வார்ட்ரோப் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி உங்களுக்கு டைலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷிங் டைலிங்கில் தான் லுக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா வால்ஸ்லையும் உங்களுக்கு வால்பேப்பர்ஸும் ஸ்டிக்கரிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு அட்டாச்ட் ரெஸ்ட்ரூம் வந்துடும். ஸோ ரெஸ்ட்ரூம் சைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. மோர் தென் வந்து 5x6 ரெஸ்ட்ரூம் சைஸ் உங்களுக்கு எக்ஸாஸ்ட்கான ப்ரொவிஷன் கொடுத்து பக்காவாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூம்ஸும். ஸோ நியர்பை அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் யூட்டிலிட்டி ஸ்பேஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை பால்கனி ஆக்சஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூட்டிலிட்டி ஸ்பேஸ் செப்பரேட்டாக நீங்கள் வாஷிங் மிஷின் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதே மேலே நீங்கள் கிளாத் ட்ரையர் போடனாலும் மேலே நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ஏதாவது ஊஞ்சல் கட்டினாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மட்டும் உங்களுக்கு வந்து உடன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஃபுல்லி வார்ட்ரோப் வித் விண்டோஸ் கிரில்லோட உங்களுக்கு பக்காவாக வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் யூனிட்ன்றதுனால இதில் மாடல் ஹவுஸாக இங்கே பார்த்துட்டுருக்கனால பக்காவில் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு கட்டில் போட்டாலும் நல்ல ஸ்பேஷியஸ் இருக்குது நடக்கிறதுக்கு போகிறது வரது எல்லாமே. ஸோ இதுலேயும் அந்த கிளாஸி லுக்கு தான் கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே. ஸோ இங்கேயும் உங்களுக்கு செப்பரேட்டட் ஒரு பால்கனி வந்துடுது ஃப்ரண்ட் வியூ பார்த்த மாதிரி. அண்ட் தென் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இங்கேயும் வந்துடுது. ஸோ ஒரு உங்களுக்கு மூணுமே அட்டாச் ரெஸ்ட் ரூம் தான். கீழே ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம், மேலே 2 அட்டாச் ரெஸ்ட் ரூம், 2 பால்கனி உங்களுக்கு வந்துடுது. வில்லா எல்லாத்துமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ எந்த வில்லா நீங்கள் பார்க்கறனால எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு நான் காட்டுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட் அவுட் ஏரியாவோட அழகாக கொடுத்துருக்காங்க. இவங்க க்ரீனரி கீழே ஸ்டிக்கரிங்ஸ் போட்டிருக்காங்க. பக்கா உங்களுக்கு பக்காவாக இருக்குது பார்க்கவே உங்களுக்கு லுக் வைஸும் சரி. ஸோ வெளியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலும் மொத்த வில்லாஸோட வியூஸும் தெரியும், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த ஈவினிங் டைம் மழை பெய்கிறப்பெல்லாம் இந்த லுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த வில்லாஸில் யாரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நான் எனக்கு வேணும், யாரை காண்டாக்ட் பண்ணுறேன்னா மேலே நம்பர் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைசிங் பண்ணிக்கலாம், கமிஷன்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை யாருக்கும். நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிங்கன்னா அவங்க பேசுவாங்க, பெஸ்ட் ப்ரைசிங் என்ன உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா வில்லா என்றைக்கும் லேண்ட் அப்ரிசியேஷன் ஆகும்போது உங்களுக்கு அப்ரிசியேஷன் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரிசியேஷன் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டுக்கு இன்றைக்கி வில்லா வாங்கிட்டிங்கன்னா அப்ரிசியேஷன் பண்ணும்போது நாளைக்கு ரீசேல் பண்ணுற வேல்யூ அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டல்ஸ் வேணாலும் கால் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைசிங் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.